பேக்கரியை பொறுத்தளவு எல்லா பொருளும் வந்து ஜப்பானீஸ் பொருள் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானீஸ் பொருள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எக்லேருந்து ஐஸ்லேருந்து எங்கேருந்து வந்துருக்கு அப்படிங்கிற வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா தெரியும். ஐஸ்க்ரோம் யமானியா எக்ரோம் எக்கு மீக்கு எல்லாமே வந்து ஜப்பானில் எந்த இடத்துலேருந்து வந்துருக்கு எப்படி வந்துருக்கு அப்படிங்கிறத இங்கே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா மேங்கோ பீஸ் கேக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு $20 தான். அடுத்து வந்து சாக்லேட் கேக் வச்சுருக்காங்க. அது வந்து சாக்லேட் ப்ளஸ் வெண்ணிலா கேக் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஸ்வீட்டியாகவும் இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து ஜப்பான்லேருந்து வந்துருக்கு. அதை முதல்ல இந்தியா பண்ணிருக்காங்க காம்பேன். இங்கே எங்கேருந்து வந்திருக்கு என்னென்ன பொருள் எங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மில்க் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஹாரோ ரியூரோலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரைஸ் வந்து யமனாங்கிலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே எங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரூட் ஷெட்யூலில் செஞ்சுருக்காங்க. பட் இது கூட வந்து கேக் தான் எல்லாமே வந்து ஒன்று பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சாக்லேட் யூஸ் பண்ணி சாக்லேட் பவுட்ரு ப்ளஸ் நட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட் யூஸ் பண்ணி கீழே வந்து பனி யூஸ் பண்ணி ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஒவ்வொரு பீஸ் பார்த்திங்கன்னா அந்த $5 லைக் $2 அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் க்ரீம் மேட்ச்சுன்னு சொல்லிட்டு க்ரீம் கலரில் உள்ள வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அது இல்லாமல் வந்து ஒவ்வொன்றும் சம்திங் பேர் வச்சுருக்காங்க. எம்இன் ஒயிட் பஸ் ட்ரெஸ் அந்த மாதிரி. அதாவது மோஸ்ட்லி சைனீஸ் அட்டாக் பண்ணிட்டு சைனீஸ் கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ஜல்லி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க யூஸ் பண்ண மேடி குக்கிங்காக வச்சுருக்காங்க. மேலே ஜெரி யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நட்ஸ் ப்ளஸ் எப்படி சொல்ல ஒரு கிறிஸ்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துக்கான ஒரு ஒரு எப்படி சொல்ல அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓ என்னென்ன மாதிரி ஃபார்மர் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க ஒரு கல்டிவேட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எங்கேருந்து வருது ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் ஸ்பெஷல் ப்ளஸ் ஃபிஷிங் டெக்னாலஜி லைக் அந்த மாதிரி டூ த வேர்ல்ட் அந்த மாதிரி சில ஜப்பனீஸ் ஸ்டைல்லே இருக்கனால சில விஷயங்களை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பேக்கரி எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு கீப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சில விஷயங்களும் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. ஓகே நான் வாங்கினது என்னதுன்னு சொல்லலைல்ல. ஓகே மிச்சி கிரீம் மிக்ஸ் நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குது என்ன டேஸ்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த கிங் ரவுண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க தள்ளிகள் பண்ணுங்கள். பெஸ்ட்டில் இருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சைனிங் ஃப்ரம் ஏஆர். ஆக்சுவலி என்னாச்சுன்னா நான் வந்து ஸ்டிக்
மைக்கோட ஒயரை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறது நான் வீடியோ எடுத்தேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் வீடியோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே எடுத்தேன். பட் அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. பட் ஆனால் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே ஓகே, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் சரி, சாப்பிட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு வீடியோலாம் ஆட் பண்ணி எடுத்தேன். பட் அது வந்து ஒயர் சரியாக கிடைக்காததுனால வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓ சாரி.